Hello friends, welcome back to Playtamildub. So இப்போ recent-ஆ பாத்தீங்கன்னா என்ன கெத்தான ஹாலிவுட்ல அப்டேட்ஸ் எல்லாம் வந்து எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோல நம்ம பார்த்தலாம். வாங்க டாடா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம Creed 4 மூவி எஸ் கைஸ் இப்போ அது கூட அகெயின் திருப்பி நம்ம டெவலப்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதை வேறு யாரும் கிடையாது, திருப்பி நம்ம மைக்கேல் பி ஜார்டனே தான் என்கிட்ட படத்தை டேரக்டும் பண்ண போகிறாரு அண்ட் அட் த டைம் ஆக்டும் பண்ண போகிறாரு. ஸோ Creed 3 கூட இவர் தான் டேரக்டும் பண்ணியிருந்தாரா அண்ட் படம் நல்லபடியாகவே போயிடுச்சு. அண்ட் அதே தான் இப்போது Creed 4 ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவரும் ப்ளஸ் அமேசான் ப்ரைமோட ஒரு டீலும் அவங்க பண்ணியிருந்தாங்க. Creedோட ஒரு தனி யூனிவர்ஸ் ஆட்டமே ஸ்டார்ட் பண்ணலாம், அது ஒரு அனிமேட்டடான ஷோஸ் அண்ட் ஒரு இன்னொரு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஆட்டம் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் அவங்களோட ஒரு ஐடியாவோடு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் Creedோட ஃப்ரான்ச்சைஸும் டெஃபினட்டாக கண்டினியூ ஆகணும்ல. ஸோ அதோட நெக்ஸ்ட் பார்ட் 4-ஐ நம்ம அப்கமிங் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் சைட்லேருந்து ஒரு சடனான ஒரு இம்பேக்டான ஒரு நியூஸை க்ரியேட் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் தி கேங் டைனஸ்டியோட டேரக்டர் இவ் தான் நம்ம டெஸ்டின் டேனியல் கிரியேட்டர் சொல்லிட்டு. அண்ட் அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சடனாக நான் இந்த மாதிரி அவெஞ்சர்ஸோட கேங் டைனஸ்டி எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே வந்துட்டார். அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சுவலி இவர் தான் இப்போது சாங்ஷியோட செகண்ட் பார்ட்லேயும் டேரக்ட் இவர் தான் பண்ண போகிறாரா. ஸோ நான் அது மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணோம் அண்ட் நம்ம கேங் டைனஸ்டி மேலே என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் டவுன் ஆகிட்டார். ஸோ அதனால இப்போதைக்கு கேங் டைனஸ்டி வரோமா வராதா இந்த மாதிரி சில கொஷின்ஸோட க்ரியேட் ஆகிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்வல் வந்து நம்ம ஜானத்தன் மேஜர்ஸ் மேலே இந்த கேசஸும் போயிட்டுருக்கா. ஸோ இவரை அப்கமிங் எப்படி இப்போது கேங்காக வந்து காமிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோட இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆனால் இது வரைக்கும் காமிச்ச வரைக்கும் எந்த இடத்துலையும் இம்பாக்ட் பெருசாக கிரியேட் பண்ணல. நம்ம லோக்கி 2-லேயே நம்ம ஜானத்தன் மேஜர்ஸ் தான் கேங் இருந்திருக்காரு. ப்ளஸ் அது அவரோட கேஸ்னால என்டையர் லோக்கி சீசன் 2-க்கெல்லாம் எந்த ஒரு இம்பாக்டும் வரல. அண்ட் மார்வல் வந்து இப்போது எல்லா ஸ்டோரிஸ் வந்து கேங்கை தான் வந்து மெயின் வில்லனாக அப்கமிங் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி இம்பேக்ட் கிரியேட்னால மேபி இப்போ நியூ வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ அது யார் இருக்கலாம் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் நிறைய ரூமர்ஸ்லாம் இருக்குதான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டியூனோட பார்ட் 2-ஐ அகெயின் ரிலீஸ் டேட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது வேதோ கிடையாது, March 15 ரிலீஸ் ஆக போகிற மூவியை வந்து இப்போது March 1 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் இயர் தான். ஸோ ஆக்சுவலாக இந்த படம் நம்ம 2023-லே ரிலீஸ் ஆகிக்க வேண்டிய மூவி தான். பட் இந்த மாதிரி ஸ்ட்ரைக்லாம் நடந்தது பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில், அதனால தான் இந்த படத்தை 2024 March 15 ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ ஸ்ட்ரைக்கும் முடிஞ்சிருச்சு அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த படம் வந்து கம்ப்ளீட்டும் ஆயிடுச்சா, அதனால் இப்போதைக்கு அதை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு March 1 வந்து இப்போ டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ March 1 வேர்ல்டு வைட் ஃபுல்லாக நம்ம டியூனோட பார்ட் 2-ஐ பார்த்துடலாம். அண்ட் பார்ட் 2-ல ஸ்டோரி முடிஞ்சிரும் நம்புகிறேன். பட் இனிஷியலாக 2 பார்ட் தான் சொல்லியிருந்தாங்க. பட் தெரில, ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் செம்ம ஹிட் ஆனதுக்கப்புறமா தான் பார்ட் 2 அவங்க எடுக்க ஆரம்பித்தாங்களே. ஸோ மேபி திருப்பி ஸ்டோரி இன்னும் இழுக்கலாம்னு சொல்லிட்டு பார்ட் 3-ஓட ஒரு ஓப்பனிங் கூட அவங்க ஸ்டோரியில் வைக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் சைட்லேருந்து நம்ம பெட்ரோ பாஸ்கல் தான் அப்கமிங் நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸோட கேரக்டராக நடிக்க போகிற நம்ம ஃபேண்டாஸ்டிக் 4 மூவிலன்னு சொல்லிட்டு இந்த அப்டேட்டை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அஃபிஷியலி இது கன்ஃபார்ம் பண்ணல. பட் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் இதுதான் வந்து சொல்லிட்டாங்க, லைக் பெட்ரோ பாஸ்கல் தான் நெக்ஸ்ட் நம்ம ஃபேண்டாஸ்டிக் 4 இந்த கேரக்டராக நடிக்க போகிறாருன்னு. பட் அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை, ஏன்னா டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் தே ஒர்க்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்து நம்ம பெட்ரோ பாஸ்கல் ரீசெண்டாக நிறைய ப்ராஜெக்ட்ஸில் இன்வால்வ் ஆகிருக்காரு. எக்ஸாம்பிள்னா நம்ம Gladiator 2, The Last of Us-ஓட சீசன் 2. அண்ட் அதனால் அவரோட டைமிங் எப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல. அண்ட் அதனால தான் இன்னும் வந்து இந்த அப்டேட் வந்து அஃபிஷியலாக அவங்க ஸ்டேட்மெண்ட் தராமல் இருக்காங்க. பட் மேக்ஸிமம் அவர் தான் இனிஷியல், லைக் இந்த கேரக்டர் இவர் நடிச்சா பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியல் டாக் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இவர் இருந்தார்னா நல்லபடியாக தான் போகும். நல்ல ஆக்டர், ப்ளஸ் நிறைய மூவிஸ் அண்ட் சீரீஸ்லையும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் அகெயின் இன்கேஸ் நம்ம ஃபேண்டாஸ்டிக் 4-ல் நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸோட கேரக்டர் நடிச்சா செம்மையாக தான் இருக்கும். அண்ட் இந்த வீக்கில் தான் நம்ம மேடம் வெப்போட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் என்டையர் மெயின் நம்ம டெகோட்டா ஜான்சன் தான் என்டையர் நம்ம மேடம் வெப்போட கேரக்டர். அண்ட் அவங்க மட்டும் இல்லாமல் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிவர்ஸ் அண்ட் அதில் நம்ம 3 ஸ்பைடர்மேன்ஸையும் காமிச்சிட்டாங்க. அண்ட் ஃபைனலி ஒரு ஸ்பைடர்மேனோட வில்லன் வேரியண்ட் ஆட்டும் கூட உள்ளே காமிச்சிருப்பாங்க. அவரை பார்த்து பயங்கரமான ஒரு மீம் மெட்டீரியலாகவே ஒன்று க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா காஸ்ட்யூம் டிசைன் அது என்ன சொல்கிறது, ஐ ஆர்டர் திஸ் அண்ட் ஐ காட் திஸ் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பயங்கரமாக கலாச்சிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் கொஞ்சம் ட்ரெய்லரை பார்த்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் கெஸ் பண்ண முடியாது. ஆனால் அதுலேயும் கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குது ஸ்பைடர்மேனோட இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வில்லன் வேரியண்ட்டோட. ஸோ அதனால் அது அப்கமிங் அது எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் ஆகிருக்கு, ப்ளஸ் அது எப்படி காமிச்சிருக்காங்க அது நம்ம மூவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் மேடம் வெப்போட ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அப்கமிங் இதுக்காக வெயிட்டும் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ப்ரோ கேர்ள்ஸ் இருக்காங்க நான் கேட்குறீங்களா? அப்படிலாம் கிடையாது, பட் நார்மலாகவே நல்லபடியாக தான் இருக்குது. புதுசாக அவங்க கொண்டு வராங்களா, ஸோ அது இன்னும் சில ஆக்ஷன் சீன்ஸோட காமிச்சா பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா ட்ரெய்லரில் ரொம்ப ஷார்ட்டாக தான் காமிச்சிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம நெப்போலியன் மூவி வந்து சில இடத்துல வந்து முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதனால வந்து எர்லி ரிவ்யூஸ் என்ன வந்துருப்பாது, ஒரு எப்பிக்கான பேட்டில் செக்மெண்ட் படத்தில் இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸும் உள்ளே தந்திருக்காங்க. வேறு யார், நம்ம ஜோக்கன் ஃபினிக்ஸ் சாரே தான். ஸோ அவர் இருந்தாலே கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் ஆக்டிங் வைஸ் பிரில்லியண்ட்டாக தான் இருக்கும். அண்டு நம்ம ஜோக்கர் மூவி மட்டும் இல்லை, அது முன்னாடிலேருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நிறைய மூவிஸில். அண்ட் அதனால் கண்டிப்பாக அண்ட் அதே தான் நெப்போலியன் மூவி வந்து ஹிஸ்டாரிக்கல் மூவி. அண்ட் அட் அ டைம் கொஞ்சம் ஹை ப்ரொடக்ஷன் அண்ட் ஹை பட்ஜெட் வேல்யூவோட க்ரியேட் பண்ணியிருக்காங்களா, ஸோ ட்ரெய்லர்லேருந்து அது நல்லபடியாக தெரியுது. அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் டியூரேஷனும் பயங்கர லென்த்தியாக தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதே தான் அகெயின் இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் அப்கமிங் நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் பேக்கான மூவி நம்ம தேட்டர்ஸில் பார்க்கலன்னா டெஃபினட்டாக நீங்கள் நெப்போலியன் மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம தேட்டர்ஸில் போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்து ஒரு சின்ன அனிமேட்டட் மூவி நம்ம மேரி லிட்டில் பேட்மேன்னு சொல்லிட்டு அண்ட் என்டையர் இந்த படத்தோட இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்படியோ மூவி ஃபுல்லாக டிசம்பர் 8 நம்ம டேட்டா ப்ரைம் வீடியோவில் தான் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. மல்டி டப் லாங்குவேஜோடு தான். ஏன் சில பேர் தெரியல மல்டி டப்னால் என்னென்னு கேட்குறீங்க. ஸோ லைக் தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான டப் லாங்குவேஜ் யூஸ் பண்ணால் அது நம்ம மல்டி டப் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து என்கிட்ட இப்போ டிசம்பர் 8 ரிலீஸ் ஆகுது. அண்ட் நம்ம பேட்மேனோட லிட்டில் யங்கர் வெர்ஷன் வேரியன்ட் சொல்ல முடியாது, லிட்டில் யங்கர் வெர்ஷனோட நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி அனிமேட்டட் கொஞ்சம் ஃபன் காமெடியாக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி என்ஜாய் பண்ணி லைக் ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஆட்டம் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் டிசி. அண்ட் மோஸ்ட்லி எல்லா டிசி மூவிஸ்லாம் நம்ம ப்ரைம் வீடியோஸில் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அது இப்போ ட்ரெய்லரே ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, ஸோ டெஃபினட்டாக இதையும் நம்ம பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது செம்ம பெரிய அப்டேட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஜார்ஜ் ஆர்ஆர் மார்ட்டின் இவர் தான் என்கிட்ட நம்ம தி கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ரைட்டர். அண்டு அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இங்கே சீரீஸாக தான் பார்த்தீங்க, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் ப்ராஜெக்ட்டும் பார்த்துட்டிங்களா. ஆனால் அது மட்டும் கிடையாது, டோட்டலாக 8க்கு மேலே ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்னும் டெவலப்மெண்ட் ஒர்க்கில் போயிட்டுருக்கான். ஸோ அந்த 8 ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாள் யோசிக்கிறேன். பட் அது 8 ப்ராஜெக்ட்ஸையும் ஃபுல்ஃபில் லைக் எது இருக்கலாம், மேக்ஸிமம் என்ன இருக்க போகுதுன்னு நினச்சாலே பார்த்தா அவங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸை செம்ம பெரிய ஒரு யூனிவர்ஸ் ஆட்டமே ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நிறைய ஸ்பின் ஆஃப் ஆன ஷோஸ் வந்து இன்னும் டெவலப்மெண்ட் ஒர்க்கில் போயிட்டுருக்கு. அண்ட் பொறுமையாக ஒன்று ஒன்றா வந்து அதை அன்ரிவியூலும் பண்ண போகிறாங்களாம். ஸோ 8 ப்ராஜெக்ட் யோசிச்சு பாருங்களேன், அது எதை கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு அப்கமிங் வர எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல லிங்க் பண்ணி விடுவாங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸும் ஒரு இன்க்ரெடிபிள் அண்ட் அதில் பயங்கரமாக மணி மின்டப் பண்ணிட்டாங்களா. ஸோ இதுக்கப்புறமா இன்னும் பண்ணணுன்னு தான் நம்ம ஹவுஸ் ஆஃப் ட்ராகன் வந்தது, ஓகே. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தா இந்த மாதிரி அவ்வளோ ஸ்பின் ஆஃப் ஆன சீரீஸும் வருது. ஸோ இதுக்கு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு அது என்னென்ன 8 சீரீஸ்ன்னு சொல்லிட்டு மேபி தனியாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நம்ம டெட்டோட எல்லாம் மூவி டெஃபினட்டாக பார்த்துருப்போம், டிடி அந்த மூவியே தான். ஸோ கொஞ்சம் எல்லாம் பயங்கரமாக 18+ ஆன ஒரு மூவி தான், ஆனால் ஃபன் காமெடியாக இருக்கும். அண்ட் அதோட என்கிட்ட ப்ரீக்குவலான சீரீஸ் இப்போது ரிலீஸ் ஆக போது. என்கிட்ட நம்ம பீகாக் நெட்வொர்க்ஸில் தான் ஜான் 11. அண்ட் இந்த அப்டேட்டை கேட்டோன்னே வாவ், டெட் மூவியே பயங்கரமாக இருக்கும், ஃபன் காமெடியாக தான் இருக்கும். பட் அதோட ஒரு ப்ரீக்குவலான சீரீஸே கொண்டு வரீங்களேன்னு சொல்லிட்டு ஸோ அகெயின் இன்கேஸ் இதை இன்னும் நீங்கள் ட்ரெய்லரை பார்க்காம டெஃபினட்டாக செக் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம டேக்கா வைட்டேட்டி. ஸோ இவர் தான் நம்ம தார் மூவியோட டேரக்டாக இருந்தார், தார் 3 and 4. ஸோ 3 எல்லாம் டேரக்ட் பண்ணும்போது பிரில்லியண்ட்டியா நீ தான் நெக்ஸ்ட்டு நம்ம தார் மூவியை டேரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி இருந்தது. அண்ட் அதே தான் அவர் தார் 4 எடுத்தார். பட் அதை பார்த்ததுக்கப்புறமா வேணாயா தாரை மட்டும் கொஞ்சம் விட்டு வேறு ஏதோ மூவி வேணால் டேரக்ட் பண்ணி பார்த்துருந்தோம். அதே தான் இப்போ நடந்திருக்கு. ஸோ அவரே வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டார், தார் 5ல் இவர் இன்வால்வே ஆக மாட்டாராம். ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் நெக்ஸ்ட்டு ஸ்டார் வார்ஸ்க்கு போயிட்டார். ஸோ அங்கே போய்ட்டு கொஞ்சம் ஸ்டார் வார் ஃபேன்ஸ் எல்லாரையும் வெறுப்பேற்றலான்னு சொல்லிட்டு ஸோ அவர் இந்த நெக்ஸ்ட்டு ஸ்டார் வார் மூவிஸை எப்படி கொண்டு வரான்னு பார்த்தா ஏன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட் தந்துட்டார். இவர் எடுக்கிற இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டார் வார் மூவியை கண்டிப்பாக ஸ்டார் வார்ஸோட ஃபேன்ஸ் வந்து செம்மையாக காண்டாமல் போகிறாங்களாம். பட் இருந்தாலும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. தெரிஞ்சும் எதுக்கு பண்ணுறாருன்னு தான் எனக்கே புரியல. பட் தார் 5 வேறு ஒரு டேரக்டர் கைக்கு தான் போகுது. ஸோ கண்டிப்பாக அதை நம்புகிறேன். அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் டோட்டலி இப்போதைக்கு வந்த ரீசெண்டான ஹாலிவுட் அப்டேட்ஸ். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரோ மூன் நைட்டோட சீசன் 2 நீங்கள் சொல்லவே இல்லைன்னு கேட்கலாம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது அஃபிஷியல் அப்டேட்டே கிடையாது, ஒரு ஃபேன்மேடான ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி ஹைப் வந்து ஏற்றி விட்டாங்க. அண்ட் அதுலேருந்து தான் மூன் நைட் அஃபிஷியலாகவே சீசன் 2 வருதுன்னு நானும் நம்பிட்டேன். பட் அப்படி கிடையாது. இன்னும் மார்வல் ஸ்டுடியோஸ் லைக் கண்டிப்பாக அது மேலே கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் இப்போதைக்கு மார்வல் வந்து வர எல்லா சீரீஸை வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜான சீரீஸாக க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது எப்படி க்ரியேட் லைக் இப்போ எக்கோ சீரீஸ் ரிலீஸ் ஆக போகுது பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் அப்கமிங் எல்லா சீரீஸும் இருக்கும். கொஞ்சம் இன்டெப்த்தானது ஸ்டோரியோட லென்த்து ஆனது மினி சீரீஸ் மாதிரி இல்லாமல் ஒரு மோர் தேன் 8 எபிசோட்ஸோட அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்டோரியோட லைக் சும்மா ஃபன் காமெடி மட்டும் இல்லாமல் நல்ல இன்டெப்த்தான ஒரு ஹியூமரோ உள்ளே இருக்கணும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சீரீஸ் தான் எடுக்க போகிறாங்களாம். ஸோ அதே மாதிரி நம்ம மூன் நைட்டும் இருக்கோம்னு நம்புகிறேன். மூன் நைட் ஒன்னே செம்மையாக தான் இருந்தது, டூவும் அதே மாதிரி இருந்தால் கூட பெட்டராக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. So keep watching, keep supporting Playtamildub. See you in next video. Bye guys.